தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இ பாஸ் நடைமுறைகளை ரத்து செய்வது தொடர்பான மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது தலைமைச் செயலாளர் சண்முகம் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், நீங்க தொடரலாம். அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களோடு தலைமைச் செயலாளர் சண்முகம் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னையை பொறுத்தவரை சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஆணையர் பிரகாஷ் கலந்து கொண்டிருக்கிறார். எஞ்சிருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனை கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஊரடங்கு என்பது நிறைவேற இருக்கிறது. அதோடு மிக முக்கியமாக மத்திய அரசு அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு இ பாஸ் நடைமுறையை தளர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டத்துக்கு செல்வதற்கு இ பாஸ் நடைமுறை என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் கடந்த 17ஆம் தேதி முதல் எளிமைப்படுத்தப்பட்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் இ பாஸ் கிடைக்கக்கூடிய வகையில தமிழக அரசு அதை மாற்றி இருக்கக்கூடிய நிலையில அந்த இ பாஸை முழுமையாக தளர்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்திய நிலையில இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவருடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனையில அந்தந்த மாவட்டங்களில ஒருவேளை இந்த இ பாஸ் நடைமுறையை தளர்த்துவதன் மூலமாக இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் எப்படி இந்த தடுப்பு நடவடிக்கை ஈடுபடுத்துவீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வராங்க அப்படின்னா அவங்க எப்படி ட்ராக் செய்யப்படுவாங்க, அவங்க எப்படி இந்த தனிமைப்படுத்தக்கூடிய அந்த நடைமுறை பிரச்சனை குறித்து எல்லாம் கேட்டறிய இருக்கிறார். அதற்கு பிறகு தமிழக அரசு இந்த இ பாஸ் தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. இருந்த போதிலும் 31ஆம் தேதி வரை இந்த நடைமுறை இ பாஸ் நடைமுறை இருக்கும் என தெரிகிறது. அதற்கு அடுத்து செப்டம்பர் மாதத்தில் இது முழுமையாக ரத்து செய்யப்படும் என தெரிகிறது. இருந்த போதிலும் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிகிறது. பாலவேல், மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு இடையிலான பயணத்திற்கு இ பாஸ் தேவையில்லை என மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்த நிலையில் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக இ பாஸ் தொடர்பான நடைமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் இ பாஸ் ரத்து செய்யப்படுமா என்கிற கேள்விக்கான பதில் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் தெரியவரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.